விவோ Y20G ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவோ ரீசெண்டாக ஒய் சீரீஸில் Y12S, Y51A, Y20A ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. பட் எந்த ஃபோன்ஸுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். பிளாஸ்டிக் ஃபோன் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது டிசைன் நல்லாயிருக்கு. இந்த ஃபோனோட சைஸ் 6.51 இன்ச், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+ தான். ஃபுல் HD+ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இந்த பட்ஜெட்டில் எல்லா ஃபோன்ஸுமே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசர். இந்த ஃபோன் மீடியா டெக் ஹீலியோ G80 ரன் ஆகுது. இந்த ப்ராசர் ஒரு கேமிங் ப்ராசர். இதே ப்ராசஸர் தான் ரியல்மி நார்சோ 10, ரெட்மி 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்னாப் ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஸ்னாப் ட்ராகன் 710 அளவுக்கு க்ளோஸாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராஸ். ப்ரைமரி சென்சர் 13 MP. இந்த ப்ரைமரி சென்சரோட அப்பச்சர் F2.2. கொஞ்சம் சின்ன அப்பச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் நல்லா இருக்கும்போது ஷார்ட்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் லைட் கொஞ்சம் கம்மியானாலும் கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சர் ஜஸ்ட் கவுண்டிங் கிமிக்காக 2 MP மேக்ரோ ஷூட்டர், அப்புறம் 2 MP டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சென்சரோட அப்பச்சர் F2.4. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 8 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பச்சர் F1.8. பெரிய அப்பச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட்டில் நிறைய லைட் சென்சரால் கேப்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நல்ல செல்ஃபிஸ் எடுக்க முடியும். பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 70% வெறும் 69 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும்னு விவோ கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். ஆண்ட்ராய்ட் 11 தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஃபன்டச் OS 11 அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைசிங். இந்த ஃபோன் 14,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம், 128GB வேரியண்ட்டு. விவோவில் எப்போவுமே ப்ரைசிங் அதிகம்தான். பிகாஸ் அவங்க ஆஃப்லைன் டீலர்ஸுக்கு கமிஷன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஸோ அதனால் ப்ரைசிங் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துட்டு இதே ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணால் கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் அதுவும் இல்லை. இந்த ஃபோனோட காம்படிஷன் ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன், 720G ப்ராசர், நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ரியல்மி 7 இருக்குது. ரியல்மி நார்சோ 20 ப்ரோ இருக்குது. விவோ Y20G கூட கம்பேர் பண்ணும்போது நான் சொன்ன ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெட்மியில் ஆட்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா போக்கோ M2 ப்ரோ இருக்குது. அதில் ஆட்ஸ் வராது, சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஃபோன்ஸில் எந்த ஃபோன்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.